அன்றாட வாழ்வில் இணையதளம் என்பது அவசியமானதாகிவிட்டது. ஸ்மார்ட் போன்களில் இணையதள வசதி இன்று கிராமப்புறங்களிலும் பிரபலமாகிவிட்டன. என்றாலும் பாதுகாப்பான முறையில் இணையதளத்தை பின்பற்றுவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தகவல் தொழில்நுட்பம் என்பது இரு முனையும் கூர்மை கொண்ட ஓர் ஆயுதம். இரு பக்கமும் கைப்பிடி இல்லாத இந்த கத்தியை கையாளும் போது சற்று கவனம் சிதறினாலும் நம்மை குத்தி கிழித்துவிடும். கொரோனா காலத்தில் முன்பை காட்டிலும் மிக அதிகமாக தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை நாம் கையாளுகிறோம். இணையம் தொடர்பான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் தகவல் பாதுகாப்பு விழிப்புணர்வும் நமக்கு அவசியமானதாகிறது. எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு ரகசியமாக பகிரும் தகவல்கள் யாருக்கும் தெரியாது என்ற நினைப்பில் பலர் உள்ளனர். இணையத்தில் பகிரப்படும் தகவல்கள் எதுவுமே ரகசியம் இல்லை என்கிறார் சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் மோகன்ராஜ். இணையத்தில் எதுவுமே வந்து ரகசியமானதல்ல, எல்லாமே பொது அவர்களால் பார்க்கப்படுகிறது. குற்றவாளிகளால் பொதுமக்களாகிய நீங்கள் இந்த இன்டர்நெட் சேஃப்டி டேல ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு எவ்விதமாக தன்னுடைய தனிப்பட்ட தகவல்களையும் நாங்கள் இணையத்தில் பகிர மாட்டோம் என்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இந்த இணையவழி குற்றங்கள் வந்து பெருமளவு தடுக்கப்படும். இணைய குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க அனைவரும் விழிப்புடன் இருப்பது அவசியமாகிறது. அதே நேரத்தில் குற்றங்கள் நேரிட்டால் உடனடியாக காவல்துறையினரை அணுகினால் மட்டுமே உரிய தீர்வு கிடைக்கும் என்கிறார் சேலம் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் சந்தோஷ்குமார். சைபர் குற்றங்களால் நீங்க பாதிக்கப்படும் போது உடனடியாக அதனுடைய விவரத்தை சைபர் கிரைம் .gov.in அப்படிங்கிற நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல்லையோ இல்ல 155260 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர்லயோ நீங்க உடனடியாக தகவல் சொல்லிட்டு அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு உடனடியாக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் அந்த இழந்த பணத்தை மீட்டுக் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வரோம். கொரோனா சூழலால் ஆன்லைன் வகுப்புகள் சிறு குழந்தைகளுக்கு கூட தொடங்கிவிட்ட நிலையில் பாதுகாப்பான இணையதள செயல்பாடு என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. வீட்டை பூட்டி பாதுகாப்பது போல தேவையற்ற செயல்பாடுகளை தவிர்த்தால் இணையம் மட்டுமல்ல நம்முடைய இதயமும் பதட்டம் ஏதுமின்றி பத்திரமாக இருக்கும். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.